பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் னு பார்த்தறலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து வேஸ்டா இருக்க கூடிய நியூஸ் பேப்பர் இல்லனா வேஸ்டா இருக்க கூடிய பேப்பர் எடுத்துக்கோங்க. அடுத்து கம் அப்புறமா பென்சில். இதுதான் தேவை. வாங்க வீடியோக்குள்ள போய் அது என்ன கிராஃப்ட் னு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்டா இருக்க கூடிய அட்டை எடுத்து அதுல வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சர்க்கிள்க்குள்ள சின்ன சர்க்கிள் இருக்க மாதிரி வரையிருக்கேன். இப்போ இது வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த சர்க்கிள் ஷேப் அழகா கட் பண்ணி எடுத்தாச்சு. இருக்கட்டும். அடுத்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கேன் ஸ்கொயர் ஷீட்ல. இத வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிளா மடிச்சுக்கோங்க. மூணு ட்ரையாங்கிளா நம்ம வந்து இத மடிக்க போறோம். இந்த மாதிரி மூணு ட்ரையாங்கிளா மடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம பென்சில் வச்சு இந்த மாதிரி வரைய போறோம். இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறமா இதையும் நம்ம வந்து இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இத ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணோனே இப்படி தான் இருக்கும். இதுல இருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பெட்டலை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நான் வந்து ஒரு பெட்டலை கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இத வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிறோம். ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்துக்கேன். பென்சில் இல்லனா ஸ்கெட்ச் எது வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஜஸ்ட் நான் வந்து லைன்ஸ் லைன்ஸா இந்த மாதிரி வரையிக்கிறேன். நீங்க வந்து வேற மாதிரி டிசைன் கூட அழகா போட்டுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. அடுத்து இந்த மாதிரி கம் போட்டுக்க போறோம். கம் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இத வந்து இதோட ஒட்டிடுங்க. இந்த மாதிரி நிறைய பூ வந்து நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கார்ட்போர்ட் மேல நம்ம வச்சிருக்க பூவெல்லாம் இந்த மாதிரி ஒட்ட போறோம். இப்போ பாருங்க கம் வந்து போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இத வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பிரஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஃப்ளவர் வந்து அது பக்கத்திலே ஒட்டுறேன். நீங்க வந்து இத நியூஸ் பேப்பர்ல கூட பண்ணலாம். ரொம்பவே கியூட்டா தான் இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டா சுத்தி ஒட்டிக்கோங்க. இப்ப பாருங்க நான் வந்து ஃபுல்லா சுத்தி ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் பூ இருக்கு. அதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதுவுமே ஒயிட் பேப்பர் தான். எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதா அதாவது சின்ன ஸ்ட்ரிப்பா ரொம்ப குட்டியா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு சென்டிமீட்டர் கூட இல்லாத மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மெலிசு பாருங்க. இந்த மாதிரி நான் வந்து அஞ்சு பண்ணிருக்கேன். இந்த அஞ்சும் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து இந்த இடத்துல கம் போடுறேன். அஞ்சு இடத்துல கம் போட்டுக்கிறேன். அடுத்து நம்ம பண்ணி வச்சிருக்கோம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேப்பர் ஸ்ட்ரிப் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அஞ்சு டீ நம்ம வந்து ஒட்டிக்கலாம். பாருங்க இப்ப வந்து அஞ்சு டீயுமே ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம பேப்பர் பூ பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அது வந்து இந்த கார்னர்ல நம்ம வந்து ஒட்ட போறோம். இந்த மாதிரி நம்ம வந்து கீழே கம் போட்டுட்டு நம்ம பண்ணி வச்சிருக்கோம்ல பேப்பர் பூ அதை வந்து இதுல அப்படியே ஸ்டிக் பண்ணிக்க போறோம். சோ இந்த மாதிரி அஞ்சு துளியுமே நம்ம வந்து பண்ணிட்டு காட்டுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட கிராஃப்ட் ரெடி ஆயாச்சு.